Hello viewer, it's my pleasure to welcome you all for learning the civil engineering concepts. Today I will solve the problem in design of truss members. Last class we have calculated forces in the members due to dead load, live load, wind load. After calculate the forces in the members of the truss. So let us provide double angle section placed back to back and ரெண்டு ஆங்கிள் செலக்ட் பண்ணிட்டேன். ஐஎஸ்ஏ 60x60x5 mm ஸ்டீல் டேபிள் எடுத்துக்கிங்க. எந்த ரெண்டு ஆங்கிள் வச்சு ஸ்டீல் டேபிளில் சிங்கிள் ஆங்கிள் இருக்கிறத எடுக்க வேணாம். அப்புறம் இன்ட்டு ஏரியா மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா, எக்ஸ் ஆக்சிஸ் என்ன, ஒய் ஆக்சிஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பதிலாக கசட் பிளேட் திக்னஸ் அஸ்யூம் பண்ணிக்கணும். அவ்வளோ கேப் இருக்கிறதுக்கு ப்ராப்பர்டிஸ் அவங்களே ஸ்டீல் டேபிளில் நேரடியாக கொடுத்துருப்பாங்க. ஐ எக்ஸ் ஆக்சிஸ் என்ன, ஐ ஒய் ஒய், ஐ எக்ஸ் ஆக்சிஸ் ஐ ஜட்ஜெட்டு ஐ ஒய் எவ்வளோன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக தேடி ஸ்டீல் டேபிளில் எங்கே ரெண்டு ஆங்கிள் பேக் டு பேக்கு நடுவில் கேப் எவ்வளவு, கசட் பிளேட்டுக்கு 10 mm கேப்புக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன நேரடியாக கிடைக்க வேண்டியதே அங்கே இருந்துச்சுன்னா எதுக்கு மோட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணி ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐபிஏ போடணும். நேராகவே ஆர் அங்கிருந்தே பார்த்து எழுதிடலாமே, எதுக்கு ரெண்டு வேலை. ஓகே, ஸோ அப்போ நான் அந்த செக்ஷன் எடுத்துகிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தேன். ஏரியா ஒரு 1150 mm ஸ்கொயர், இது எதோட ஜாஸ்தியாக இருக்குது, 1081 இருக்குது. ஓகே, அதோட அதிகமாக எடுத்துட்டேன். மோட் ஆஃப் இனர்ஷியா போட் மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் பர் 10 mm மோட் ஆஃப் இனர்ஷியா ரெண்டுக்கு எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ KL/R. அப்போ தான் டேபிள் 9C போய் நான் ரெஃபர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அப்போ மேஜர் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுனால எஃபெக்டிவ் லென்த்து ஃபுல் லென்த் அப்படியே எடுக்க வேண்டாம், அங்கே கொஞ்சம் குறையும். அது எவ்வளோன்னு எடுத்துக்கலாம், எக்கனாமிக்கலாக டிசைன் பண்ணணும், 0.85 mm சரியா? நான் 0.721 வரைக்கும் வெறியா இருந்தீங்க, இங்கே எப்படி சார் 0.8 எடுத்தேன், ஆவரேஜ்னு வச்சுக்கோ 0.721 இருக்கு, 0.85 ரெண்டு போல்ட் போட்டால் 0.85 இருக்கும் சரியா? ஸோ 0.85 L போட்டால் லென்த் கிடைச்சாச்சு. ஸோ இது என்னது எஃபெக்டிவ் லென்த். ஸோ அப்போ எஃபெக்டிவ் லென்த், அதனால தான் ஸ்மால் எலக்ட்ரிக் எஃபெக்டிவ் லென்த். அப்போ ஒய் ஆக்சிஸ்க்கு கனெக்ஷன்ஸ் இது பண்ணாததால என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல் லென்த்தை அப்படியே எஃபெக்டிவ் எடுத்துக்கிறேன், 1 mm அப்படியே எடுத்தாச்சு. ஸோ அப்போ எஃபெக்டிவ் லென்த் மேலே இங்கேயும் மேலே போட்டாச்சு. கரஸ்பாண்டிங் ரேடியஸ் ஆஃப் கேரேஷன் இங்கே கரஸ்பாண்டிங் ரேடியஸ் ஆஃப் கேரேஷன்ஸ் போட்ட உடனே என்ன கிடைச்சிச்சு, ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ கிடைச்சிச்சு. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இந்த மாதிரி லோடு காம்பினேஷன் போடும்போது அதுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க கோடில், டேபிள் 2 or 3 அது வந்துட்டு 180 விட என்ன ஆயிடக்கூடாது, அதிகமாக போகக்கூடாது, அதை விட கம்மியாக இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது. சரி, ஆக்சுவல் ப்ராப்ளம்னா தான் நம்ம பார்க்கணும், இது அவங்களே கொடுத்த ப்ராப்ளம் இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கிறோம். 180 விட கம்மியாக இருக்கா அந்த ரெண்டு வேல்யூவில். சரி, இப்போ இதில் சிலண்டர்னஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா LGN/RZ எவ்வளவு, இதுதான் 107.417 இதுதான் இங்கே கிரிட்டிக்கல். ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கிறதுக்கு தான், ஸ்லெண்டர்னஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு என்ன ஆகும், லோடு கெப்பாசிட்டி கம்மியாகும். அப்போ அந்த ஆக்சிஸ் பொறுத்து பெண்ட் ஆகுறது தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ KL/R தெரிஞ்சாச்சு, ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ தெரிஞ்சாச்சு, நான் என்ன பண்ணணும், நேராக டேபிள் 9C போன்னு சொன்ன பக்லிங் கிளாஸை முடிவு பண்ணிட்டு, ஆங்கிள் செக்ஷன் கிடையாது, பில்டப் செக்ஷனுக்கு பக்லிங் கிளாஸ் சி, ஆங்கிளுக்குனால சி தான். இப்போ டேபிள் 9C போடணும். ஈல்ட்ஸஸ் இந்தியாவில் ரெடி ஆகிற எல்லா ஸ்டீலுக்கும் எந்த இது யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, ஐஎஸ்எம்பி ஐஎஸ்ஏ எதை யூஸ் பண்ணாலும் ஈல்ட்ஸஸ் அவ்வளோதான், 250 தான். இப்போ வந்துட்டு டேபிள் 9C போகுமா, ஈல்ட்ஸஸ் எவ்வளவு எக்ஸ் ஆக்சிஸில் 250, இதில் சிலிண்டர் சைஸ் 107 100 கொடுத்துருக்காங்க சார், 250 எவ்வளவு, 107
110க்கு 94.6 நமக்கு இந்த ரெண்டுக்கு இடையில வேணும் சார். அப்ப இந்த ரெண்டு வேல்யூ அங்க எடுத்து எழுதுறேன். அப்புறம் இன்டர்போலேட் பண்ணிக்கலாம். 107 94.6 இப்படி ஒரு லைன் போட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், இந்த இன்க்ளைன் லைன் போயாச்சு. வேரியேஷன் 107 to 94.6, 107 கரஸ்பாண்டிங் வேல்யூ 100, 94.6 கரஸ்பாண்டிங் வேல்யூ 100, ரெண்டுக்கு இடையில உங்களுக்கு 107.417 வரும். ஸோ அப்போ இது வரைக்கும் எவ்வளோ வேல்யூ தான் ஃபிக்ஸ்டு? 94.6. இப்போ இந்த கொஸ்டின் மார்க் மட்டும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன்னா, இந்த 94.6 அதை ஆட் பண்ணிட்டோம்னா 107.417 கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து தெரிஞ்சு. இந்த கொஸ்டின் மார்க் கண்டுபிடிக்கிறேன்னு சரி, சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி, பெரிய ட்ரையாங்கிள் குட்டி ட்ரையாங்கிள் ஓகேவா? ஸோ அப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கொஸ்டின் மார்க் டிவைடட் பை சைன் எல்லாம் பார்க்க வேண்டாம், 110/107.417 ஈக்குவல் டு இது வந்துட்டு இந்த சைடு போட்டேன். அப்போ அது இங்கேயும் அதே மாதிரி தான் போடணும். அப்போ எவ்வளவு 107 - 94.6 டிவைடட் பை டினாமினேட்டர் எவ்வளவு போட்டு 110 - 100. இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த கொஸ்டின் மார்க் சிமிலர் ட்ரையாங்கிள் வெர்டிகல் போட்டாச்சு ஹரிசாண்டல், கொஸ்டின் மார்க் டிவைடட் பை 110 - 107.417 ஈக்குவல் டு பெரிய ட்ரையாங்கிள் வெர்டிகல் சைடு 107 - 94.6 டிவைடட் பை 110 - 100 போட்டீங்கன்னா எனக்கு கொஸ்டின் மார்க் கிடைச்சது. அந்த கொஸ்டின் மார்க்கோட 94.6 ஆட் பண்ணோன்னு என்ன கிடைச்சாச்சு, டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் கரஸ்பாண்டிங் டு 107.417. ஸ்ட்ரெஸ் தெரிஞ்சதுன்னா கூட என்ன வண்டலை பண்ணிக்கலாம், ஏரியா ஏரியா நம்ம எடுத்த ரெண்டு ஐஎஸ்ஏ ஆங்கிளுக்கு எவ்வளோ ஏரியா 1150 இன்டு எஃப்சிடி. இந்த ஸ்ட்ரெஸ் போட்டோம்னா நியூட்டன் வரும், டிவைடட் பை 1000 போட்டால் கிலோ நியூட்டன், 112.47 கிலோ நியூட்டன் தாங்கும் பிடி டிசைன் கம்ப்ரசிவ் கெப்பாசிட்டி. நான் எடுத்த செக்ஷன் எவ்வளோ ஃபோர்ஸ் தான் வருது, 97.2729, அதை விட இது ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்போ இட் இஸ் சஃபிஷியன். ஸோ அப்போ கம்ப்ரஷனுக்கு வர்ற ஃபோர்ஸை நான் எடுத்த செக்ஷன் தாங்கும். அதே மாதிரி எதுக்கு நான் செக் பண்ணணும், டென்ஷனுக்கு செக் பண்ணணும் சார். டிசைன் டென்சைல் ஃபோர்ஸ் எவ்வளவு, 161.52 கிலோ நியூட்டன். நான் எடுத்த இந்த டபுள் ஆங்கிள் பேக் டு பேக் 60/60/5 10mm கேப்பு எவ்வளவு ஃபோர்ஸ் தாங்கணும், 161.52 கிலோ நியூட்டனையும் தாங்குமா டென்ஷனையும் செக் பண்ணணும்ல. சரி செக் பண்ணிடலாமா? ஸோ கண்டிஷன் ஃபார் த சேஃப் டிசைன் ஆஃப் டென்சைல் மெம்பர் இஸ் T less than TD. T இஸ் த ஃபேக்டர்ட் டிசைன் டென்ஷன். அது என்னது டிசைன் டென்சைல் ஃபோர்ஸ் FT கண்டுபிடிச்சாச்சு. நீ எது கண்டுபிடிக்கணும், TD கண்டுபிடிக்கணும். TD இஸ் லீஸ்ட் ஆஃப் TDG, TDN, TDB. TDG என்னது, கிராஸ் செக்ஷன் ஹீல்டிங். TDG AG into FY by gamma F. TDG. TDN, TDN கண்டுபிடிக்கிறது நெட் செக்ஷன் கண்டுபிடிக்கணும். நெட் செக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன தெரிஞ்சாகணும் நமக்கு, போல்ட் டயாமீட்டர், போல்ட் என்ன, எத்தனை நம்பர் ஆஃப் போல்ட், கனெக்ஷனே டிசைன் பண்ணணும். நம்பர் தான் டிசைன் பண்ணிக்கணும், கனெக்ஷனே டிசைன் பண்ணி இங்கே வரணும்னா எக்ஸாக்டா வேணும் அப்படி பண்ணணும். சரி எக்ஸாம் பாயிண்ட்ல நமக்கு கொஞ்சம் ஸ்டெப் படிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு அப்ராக்சிமேட் மெத்தட் இருக்குது, இது போர்டில் இருந்து தான் ப்ரிலிமினரி சைசிங்க்கு அந்த ஃபார்ம்ல எடுத்துட்டேன். டிடிஎன் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு ஏஎன் இன்ட்டு எஃப்யூ பை ஆல்ஃபா 0.6 ஒன் ஆர் டூ போல்ட், 0.7 ஃபார் 3 போல்ட், 0.8 ஃபார் 4 ஆர் மோர் போல்ட். நான் ஒன் ஆர் டூ போல்ட் தான் சார் என்ன கனெக்ஷன்ல வரணும், 0.6 வச்சுக்கலாம். ஆல்ஃபா ஏ என் நெட் ஏரியா ஆஃப் த டோட்டல் கிராஸ் செக்ஷன். ஏன்னா ஒரு போல்ட் போல் தான் வரப்போகுது, போல்ட் போகும்போது என்னாகும், ரெண்டு பேக் டு பேக் வச்சிருந்தாலும் ஒரே ஒரு போல்ட் போல் தான் வரப்போகுது ஓகேவா? ஸோ நெட் ஏரியா அந்த போல்ட் போல போல்ட் டயாமீட்டர் அசியூம் பண்ணி போல்ட் போல் அதோட ஒரு 2mm அதிகமாக இருக்கும், அதை விட அதே கழிச்சிட்டோம்னா நெட் ஏரியா கிடச்சிரும், அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் தெரியும். அப்புறம் காமா பிளாக் ஷியர், பிளாக் ஷியர் ஸ்ட்ரென்த் செக் பண்ண வேண்டாம், ஏன்னா பிளாக் ஷியரில் கட் ஆகணும்னா அதிகமான ஃபோர்ஸ் தேவைப்படும். அப்போ என்ன அர்த்தம், பிளாக் ஷியர் ஸ்ட்ரென்த்து கவனம் ஆகாது,
அதனால அதை நம்ம செக் பண்ணாம விட்டுலாம் சரியா. ஸோ அப்ப மூணு கண்டுபிடிச்சு எது டிஜிட்டோ அதை டிடின்னு சொன்னேன். டிடிஜி டிடிஎன் டிடிபி பிளாக்ஸ் இயர் பிளாக்ஸ் இயர் விட்டுட்டோம்னா ரெண்டு தான் டிடிஜி டிடிஎன் அது டிடிஎன் அப்ராக்சிமேட் மெத்தட் சரியா. ஸோ அப்ப டிடிஜி கண்டுபிடிக்கிறேன் ஏஜி இன்டு எஃப்ஐ பை காமா எம் நாட் ஏஜி கிராஸ் ஏரியா ஈல்டு சஸ் 1.1 காமா எம் நாட் டிவைட் பை 1000 போட்டு என்ன மாதிரி கிலோமீட்டர் போட்டால் எவ்வளோ 261.36 கிலோமீட்டர் கிராஸ் செக்ஷன் ஹில்லு சரியா. அடுத்தது நெட் செக்ஷன் டிடிஎன் டிடிஜி போட்டாங்க ஆல்ஃபா ஏஎன் எஃப்ஐ பை காமா எம் நாட் இதெல்லாம் ஃபார்முலா எப்படி வச்சு பார்த்தோம் சரியா. அந்த ஃபார்முலா தான் 0.6 வச்சுக்கலாம் 102 போல்ட்டுன்னு சொல்லிட்டு நெட் ஏரியாவுக்கு என்ன பண்ணியாச்சு சார் ஒரு போல்ட் சொன்னீங்க 2 நம்பர்ஸ் போட்டிருந்தாங்க ரெண்டு ஆங்கிளில் அப்போ ரெண்டையும் தொலைச்சிட்டு போகும்ல திக்னஸ் எவ்வளவு 5 mm 22ங்கிறது என்னது டயாமீட்டர் ஆஃப் த ஹோல் போல்ட் ஹோல் வந்துட்டு போல்ட் சைஸோடு 2 mm அதிகம் அது டேபிள் 19 படி அசப்ட்டு ஸோ அப்போ 1150 இருந்து ரெண்டு போல்ட் ஹோல் கிடைச்சுன்னா இக்கன் கேட்டது நெட் ஏரியா நெட் ஏரியா வச்சுட்டு நெட் ஏரியா கரெக்டாக செக் பண்ணிடுங்க இங்கே 930 போட்டுக்கு இங்கே 886 இருக்குது எதுக்கும் செக் பண்ணிடுங்க ரெண்டையும் செக் பண்ணிங்கனாலும் எப்படி இருந்தாலும் இந்த வேல்யூ 161 ஜாஸ்தியாக வரும் அப்போ இந்த ரெண்டில் எது லீஸ்டோ தட் வில் பி தி கவர்னிங் கவர்னிங் 174 வச்சுக்கோம் 174 161 விட ஜாஸ்தினா ஸோ அப்போ உங்கள் எடுத்த ரெண்டு ஆங்கிள் செக்ஷன் எவ்வளோ ஃபோர்ஸ் தாங்கும் 174.36 கிலோமீட்டர் தாங்கும் கால்குலேட்டர் எதுக்கும் அடிச்சு செக் பண்ணி பார்க்குறேன் வர ஃபோர்ஸ் அவ்வளோ 161 தான் ஸோ அப்போ மெமரி சேஃப் இன் கம்ப்ரஷன் சேஃப் இன் டென்ஷன் அவ்வளோதான் டிசைன் முடிஞ்சிச்சு. எப்படி சார் ரெண்டு கழிச்சிங்கன்னு சில பேருக்கு அந்த சந்தேகம் போகாமையே இருக்கு ஒரு தடவை பார்த்துடலாமா பாட்டம் கார்டு மெம்பர் படத்தில் வச்சு காட்டுற மாதிரி இப்படி ஒரு கோல் இப்படி போட்டிருக்காங்கன்னு சொன்னால் இந்த ஆங்கிளில் ஒரு இடத்துல ஓட்ட முடியாது இந்த ஆங்கிளில் ஒரு ஓட்ட முடியாதுன்னு அதனால தான் 2 போட்டாச்சு டோட்டல் ஏரியாவிலிருந்து இப்படி ஒரு ஓட்ட போட்டோம்னா கிராஸ் செக்ஷன் நெட் செக்ஷன் இந்த இடத்துல கட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரே ஒரு கோல் தான் இருக்கும் ஆனால் இதுலேயும் இருக்கும் அதுலேயும் இருக்கும் சரியா.